வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியோட சிஎஸ்ஏ நேரில் மேத்தமெட்டல் சயின்ஸில் பார்ட் கேட்ட ஒரு நாலு கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலு கேட்ட கொஸ்டினை பார்க்கலாம் ஃபைன் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீக்வன்ஸ் சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க இதில் இருக்க இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்டுருக்குறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க சீக்வன்ஸை இந்த மாதிரி திருப்பி எழுதி பாருங்கள் அதாவது சிக்ஸ்டி ஒன்னை திருப்பி எழுதணும் ஆகும் அப்படின்னா ஒன் சிக்ஸ்னு வராது சிக்ஸ்டின்னு மாதிரி அதே மாதிரி ஃபிஃப்டி டூவை திருப்பி தான் டுவெண்ட்டி ஃபைவ் மாறிடும் சிக்ஸ்டி த்ரீயை திருப்பி எழுதுனா தேர்ட்டி சிக்ஸ்னு மாறிடும்

இப்போ அதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சராக இருக்கும் ஃபார்ட்டி சிக்ஸுங்கிறது ஆப்ஷன் நம்பர் ஒன்னில் இருக்குது இப்போ இது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் புரியுதுங்களா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துக்கிறாங்க அதாவது டூ பவர் செவன்டீன் இன்ட்டு த்ரீ பவர் டூ இன்ட்டு ஃபைவ் பவர் ஃபோர்டீன் இன்ட்டு செவன் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இதோடய ஆன்சர்ஸ் கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா இப்போ இதோட வேலையை கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம் அதாவது டூ பவர் செவன்டீன் இன்ட்டு த்ரீ பவர் டூ என்ட்டு ஃபைவ் பவர் ஃபோர்டீன் எண்டு செவன் ஓகேங்களா இப்போ இதை சிம்பிளே பண்ணலாம் இப்போ ஹையஸ்ட்டு பவர் இருந்தது டூ பவர் செவன்டீன் இருக்குது அதுக்கப்புறமேட்டு டூ பவர் ஃபைவ் பவர் ஃபோர்டீன் இருக்குது ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த டூ பவர் செவன்டீனை பவரில் வந்து ஃபோர்டீனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதாவது டூ பவர் செவன்டீனை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் போனால் டூ பவர் ஃபோர்டீன் இன்ட்டு டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் டூ மீது இருக்கிறதா அப்படி எழுதிக்கிங்க ஃபைவ் பவர் ஃபோர்டீன் இன்ட்டு செவன் இப்போ இங்கேயும் பவரில் ஃபோர்டீன் இருக்குது இதுலேயும் பவரில் ஃபோர்டீன் இருக்குது அதை கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால டூ இன்ட்டு ஃபைவ்னு மாற்றிக்கலாம் பவரில் இருக்க அந்த ஃபோர்டீன் ஒன் டைம் எழுதிக்கலாம் மீதி இருக்கிறதா அப்படி எழுதிங்க டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் டூ இன்ட்டு செவன் இப்போ இதை சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா டென் பவர் ஃபோர்டின்னு வந்துடும் இன்ட்டு டூ பவர் த்ரீ இன்ட்டு த்ரீ பவர் டூ இன்ட்டு செவன் மாறிடும் ஓகேங்களா இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள் இப்போ டென் பவர் ஃபோர்டீனா ஒன் ஃபாலோட ஃபோர்டீன் ஜீரோஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போனா அதை எழுதிக்கலாமா ஒன் டூ ஃபோர் சிக்ஸு எயிட்டு டென்னு டுவெல் ஃபோர்டீன் அப்போ டென் பவர் ஃபோர்டீனா இதுதான் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இதை சிம்ளே பண்ணுங்கள் டூ பவர் த்ரீனா நான் வரும்னா எயிட் வரும் த்ரீ பவர் டூன்னா நைன் வரும் நைன் இன்ட்டு செவன் ஓகேங்களா இப்போ இதை சிம்ளே பண்ணிங்கன்னா இங்கே இருக்க டம் அப்படி வரும் ஒன் டூ ஃபோர் சிக்ஸு எயிட்டு டென்னு டுவெல்லு ஃபோர்டீன் இன்ட்டு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் நாட் ஃபோர்னு வரும் இப்போ இதோட ஆன்சர் நீங்கள் எழுதிங்கன்னா ஆன்சர் வரணும் ஃபைவ் நாட் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸு எயிட்டு டென்னு டுவெல் ஃபோர்டீன் அந்த ஃபோர்டீன் ஜீரோ வருது ப்ளஸ் என்ன இருக்குது ஒரு த்ரீ டிஜிட் இருக்குது இப்போ ஃபோர்டீன் ப்ளஸ் த்ரீனா என்ன ஆகும் செவன்டீன் டிஜிட்ஸு இந்த வேல்யூ வருது ஓகேங்களா இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா செவன்டீன் டிஜிட்ஸுங்கிறது இதனுடைய ஆன்சராக இருக்கும் இது வந்து ஆப்ஷன் ஃபோரில் இருக்குது இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ஹவு many டிஜிட்ஸ் ஆர் there இன் த்ரீ பவர் சிக்ஸ்டீன் when it is expressed இன் த டெசிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ பவர் சிக்ஸ்டீனில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அப்படிமாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க இப்போ இதை நம்ம சிம்பிள் பண்ணலாமா அப்படின்னா த்ரீ பவர் 8 டூன்னு பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை எப்படி எதுலான்னா த்ரீ பவர் டூ பவர் எழுதிக்கலாம் இப்போ த்ரீ பவர் வரும் நைன் வரும் நைன் பவர் எயிட் இப்போ சப்போஸ் அப்ராக்சிமேட்டாக இப்போ டென் பவர் எயிட்னு வச்சுக்கோங்க எத்தனை டிஜிட் வரும் ஒன் ஃபாலோடு எயிட் ஜீரோனு வரும் அப்போ நைன் டிஜிட் இருக்கும் இப்போ இதில் எத்தனை டென் பவர் எயிட்னாக வரும் நயன் டிஜிட்ஸு இதில் வரும் ஓகேங்களா ஆனால் நமக்கு வந்திருக்கிறது நைன் பவர் எயிட்டின்னு இருக்குது அதாவது டென்னோட ஒன்று தான் கம்மியாக இருக்குது அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பவர் சிக்ஸ்டின்ங்கிறது நைன் பவர் எய்டுன்னு எழுதணும் இந்த நைன் பவர் எயிட்டுங்கிறது அப்ராக்சிமேட்டாக எத்தனை டிஜிட் இருக்கும் அப்படின்னா த்ரீ பவர் சிக்ஸ்டீனுக்கு கண்டிப்பாக எயிட் டிஜிட்ஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நைன் நைன் பவர் எயிட்டுக்கு அடுத்த டிஜிட்ட நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டென் பவர் எயிட்டுன்னு வருது இப்போ இந்த டென் பவர் எயிட்டுக்கு நீங்கள் எத்தனை டிஜிட் வரும் பார்த்தீங்கன்னா நைன் டிஜிட் வரும் அதனால் அப்ராக்சிமேட்டாக நைன் பவர் எயிட்டுக்கு எத்தனை டிஜிட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஜிட் கம்மியாக வரும் அதுதான் எயிட் டிஜிட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தே ஆர் ஃபோர் இது தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சராக இருக்கும் இப்போ எயிட்டுங்கிறது ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது இதுதான் தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கேட்ட இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது கொஸ்டின் என்னதுன்னா இஃப் ஏஎன் டென்ஸ் டூ எஸ்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இஎஃப் டென்ஸ் டூ ஐஇ ஜிஎச் டென்ஸ் டூ எம்மு தென் என் என்எஸ் டென்ஸ் டூ வாட்ரெ சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு நமக்கு கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் எல்லாம் வேல்யூ தெரியணும் அதாவது என்ஏ அப்படிங்கிறதுனால சோடியம் எஃப்இங்கிறது ஐஎன் ஹச்ஜிங்கிறது மெர்குரி எஸ்எனுங்கிறது சிலியனியம்னு சொல்லுவாங்க ஆர் டென்னுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏஏனுங்கிறது எஸ்ன்னு மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் ஏஎனுங்கிறத திருப்பி போடுங்க என்ஏன்னு மாதிரி என்ஏங்கிறது என்னது சோடியம் இப்போ சோடியத்தோட ஃபஸ்ட் லெட்டர் தான் இங்கே எழுதிக்கிறாங்க எஸ்ஸுன்னு எழுதிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ அதே மாதிரி இஎஃப்ன வரும் எஃப்இன்னு மாற்றிக்கலாம் இப்போ எஃப்இங்கிறது என்னது ஐஎன் அய்யோடைய ஃபஸ்ட் லெட்டர் தானே அதுக்கு இங்கே இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஜி இருக்குது இருக்கு திருப்பி கச்சு திருப்பி போட்டிங்கன்னாக்கோ அச்சு ஜீனு வரும் அச்சுஜிங்கிறதுனால மெர்குரி மெஸ்ட் மெர்க்குரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தானது எம்முன்னு இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த கேட்டிருக்க கொஸ்டினில் என்எஸ்னு இருக்குது ஓகேங்களா இப்போ என்எஸ்ங்கிற திருப்பி போட்டானா அப்படின்னா எஸ் என்னன்னு மாதிரி எஸ்என்னுங்கிறதுனா சிலீனியம்னு சொல்லுவாங்க ஆர்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்னு வரணும் ஆனால் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எஸ்ங்கிறது இல்லை அதனால் அதர் வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க திலியனேம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை டின்னு சொல்லுவாங்க இப்போ டின்னில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது டீன் இருக்குது இப்போ டீங்கிறது ஆப்ஷனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் டீ தான் இதனுடைய ஆன்சராக இருக்கும் அது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்குது இப்போ இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சராக இருக்கும் புரியுதுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏவிஎம் மேக்ஸ் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க